எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய உடல் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய மகளான பல்லவி அவர்கள் தன்னுடைய அப்பா கிட்ட கடைசிய கதறி அழுது சொல்லியிருக்க சில விஷயங்களானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நெஞ்சை நொறுக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் அவங்க கடைசியா என்னென்ன விஷயங்கள சொல்லிருக்காங்க இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் வரும் அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவுடைய ஈடுகட்ட முடியாத பிரபலமான பின்னணி பாடகர வளம் வந்த தான் எஸ்பி பால சுப்பிரமணியம் அவர்கள் ஆனால் இவர் நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில் நேற்று மதியம் ஒன்று நாலு மணி போல சிகிச்சை பலனின்றி எம்ஜிஎம் மருத்துவமனையில் உயிரிழந்திருக்காரு இவருடைய இழப்பானது ஒட்டுமொத்த சினிமா பிரபலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமே உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவருடைய மறைவாழ இப்ப உலக மக்கள் எல்லாருமே கண்ணீர் கடல மூழ்கியிருக்காங்க மேலும் எஸ் பாலசுப்பிரமணியம் அவருடைய அவர்களுடைய இழப்பானது அவருடைய குடும்பத்தார்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் இந்த நிலையில இப்போ எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய உடல் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய மகளான பல்லவி அவர்கள் தன்னுடைய அப்பா கிட்ட கடைசியா சொல்லி கதறி அழுதுக்க சில விஷயங்களானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய நெஞ்சை நொறுக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் அதுல அவங்க என்னென்ன விஷயங்களா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய உடல் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா அப்படின்ற மாதிரியும் அப்பாவுடைய நெஞ்சில படுத்துக்கிட்டு என் கூட திரும்பி வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கதறி அழுதுருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களை பார்க்காம இது வரைக்கும் நான் ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல அப்படி இருக்கும்போது எப்படிப்பா உங்களை பார்க்காம இதுக்கப்புறமா என்னுடைய வாழ்நாள் முழுக்க இருக்க போறேன் அப்படின்ற மாதிரியும் கேட்டு ரொம்பவே அழுதுருக்காங்க மேலும் கடைசியா பல்லவி அவர்கள் அவர்கள் தன்னுடைய அப்பாவுடைய உடலை பார்த்து உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும்பா அப்படின்ற மாதிரியும் ஐ மிஸ் யூப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுருக்காங்க இதை தொடர்ந்து பல்லவி அவர்கள் தன்னுடைய அப்பா கிட்ட கடைசியா இவ்வளவு உருக்கமா பேசியிருக்கதை பார்த்துட்டு அங்க இருந்த மக்கள் எல்லாருமே கண்ணீர் கடல மூழ்கிருக்காங்க மேலும் இப்போ இந்த ஒரு விஷயங்கள் தான் சோஷியல் மீடியா முழுக்க வைரலா பரவ ஆரம்பிச்சிட்டு வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய உடலை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய மகளான பல்லவி அவர்கள் இவ்வளவு சோகமா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பண்ணுங்க